ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த டூ த்ரீ ஃபோர் இந்த மொத்தமா இருக்கிற இந்த நாலு ஸ்டெப்பையுமே ஒரு சம் வச்சு ரெடி டு பாஸர் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ எனக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்க கிராமர் வந்து இ டென்ஸ் டு இ பிளஸ் இ ஆர் இ கிராஸ் இ ஆர் இ பிராக்கெட் ஆஃப் இ அப்புறம் ஐடி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆம்பிகஸ் கிராமரா இருக்கு, இதை நான் வந்து அன்அம்பிகஸ் கிராமரா மாத்தணும். அது எப்படி அப்படிங்கறத தான் நான் ப்ரீவியஸ் வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்காதவங்க அது பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் அன்அம்பிகஸ் கிராமரா மாத்திர ஸ்டெப்ல எனக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் இருந்துச்சு கரெக்டா. லெப்ட் அசோசியேட்டிவ் அண்ட் ரைட் அசோசியேட்டிவ் கிராமரை ரிமூவ் பண்ணணும், லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமரை ரிமூவ் பண்ணணும், அப்புறம் லெஃப்ட் ஃபேக்டரிங் இருந்தால் அதை பண்ணணும். ஸோ எனக்கு இந்த கொஸ்டின்ல ஆம்பிகஸ் டு அன்அம்பிகஸா மாற்றும் போது லெஃப்ட் அசோசியேட்டிவ் அண்ட் ரைட் அசோசியேட்டிவ் இருந்துச்சு, அதனால அதை ரிமூவ் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்தேன். இந்த ஆன்சர்ல இருந்து எனக்கு இப்போ லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர் இருக்கான்னு பார்த்தேன், இருந்துச்சு, அதனால லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமரை இங்கே ரிமூவ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்தேன். இந்த ஆன்சர்ல எனக்கு லெஃப்ட் ஃபேக்டரிங் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், ஆனா என்னால பண்ண முடியல. ஓகே, விச் இஸ் ஃபைன், நல்லதுதான் எனக்கு. அவ்வளவுதான், இதுதான், இதோட எனக்கு அன்அம்பிகஸ் கிராமர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த கிராமருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோவர் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஓகே கேஸ், நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோவர் டீட்டெயிலா நீங்க பாக்கணும்னா அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போட்டுப்பேன், அதை நீங்க பார்த்துட்டு வாங்க, அதை வந்து நான் இன்ஃபோல கொடுக்குறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இ, ஃபர்ஸ்ட் ஆஃப் இ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ரைட் ஹேண்ட் சைட்ல மீட் ஆகிற ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் பாக்குறேன், இங்க எதுவுமே இல்ல அப்படி, அதனால இங்க டி இருக்கு. ஸோ டியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும் இப்போ நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் ஐடி இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் இடஸ் நான் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல போய் பாக்குறேன், எனக்கு பிளஸும் இருக்கு எம்டியும் இருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இடஸோட ஆன்சர். டி டேஸ்ல நம்ம பார்த்தோம்னா எனக்கு கிராஸ் இருக்கு எம்டி இருக்கு. ஸோ அப்படி பண்ணி நான் அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபாலோ இந்த நான் டெர்மினல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். ஃபாலோ ஆஃப் இ நான் கண்டுபிடிக்கும் போது இ தான் என்னோட ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன், அதனால நான் எப்பயுமே டிஃபால்ட்டா டாலர் போட்டுவேன். டாலர் போக எனக்கு ஃபாலோ ஆஃப் இயோட ஆன்சர் என்ன இருக்கோ அதை நாங்க எழுதணும் கரெக்டா. ஸோ டாலர் போக எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இ வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு இங்க இருக்கு கரெக்டா. ஸோ அதோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன், இருக்கு, இருந்தா அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் க்ளோஸ் பிராக்கெட் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு க்ளோஸ் பிராக்கெட் தான், அதனால எனக்கு வந்து ஆன்சர் டாலர் கம்மா க்ளோஸ் பிராக்கெட். ஸோ ஃபாலோ ஆஃப் இ நான் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபாலோ ஆஃப் இ டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஃபாலோ ஆஃப் இ டேஷ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷன் எங்க இருக்குன்னு பாக்குறேன், எனக்கு ஃபாலோ ஆஃப் இ டேஷ் வந்து எனக்கு இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க நான் கண்டுபிடிக்கிறதுல இட் டசன்ட் மேக் சென்ஸ், ஏன்னா ஃபாலோ ஆஃப் இடாஸோட ரைட் ஹேண்ட் சைட்ல எதுவுமே இல்லை. எதுவுமே அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து திரும்ப யூனியன் ஆஃப் ஃபாலோ ஆஃப் இடாஸ் தான் கண்டுபிடிப்பேன். ஸோ இது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ அதனால நான் இங்க ஃபாலோ ஆஃப் இடாஸ் கண்டுபிடிப்பேன். இப்படி நான் பார்க்கும்போது எனக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் ஃபாலோ ஆஃப் இங்கிறது என்னங்கிறது நான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஃபாலோ ஆஃப் இ தான் ஃபாலோ ஆஃப் இடாஸோட ஆன்சரும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். ஸோ இது ரெண்டுமே நான் இப்படி சேம் அப்படின்றதுனால இப்படி நான் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொடக்ஷன் தான் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். டி டி எனக்கு வந்து இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கு. இதோட ரெண்டு ரைட் ஹேண்ட் சைட்லயுமே எனக்கு இ டேஷ் தான் இருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கண்டுபிடிச்சு எழுதணும். ஸோ ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ டேஷ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இ டேஷ் நான் என்ன பார்த்தேன்னா எனக்கு பிளஸ் கமா எம்டி இருக்கு. ஸோ இங்க எம்டியும் இருக்கிறதுனால நான் அதுல இருந்து எம்டியை கழிச்சிட்டு பிளஸ் மட்டும் நான் இங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இப்படி நான் போட்டதோட போகாம இங்க எம்டி இருக்கிறதுனால யூனியன் நான் என்ன பண்ணணும்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போய் ஃபாலோ ஆஃப் இயோட ஆன்சரையும் நான் இங்க எழுதணும் கரெக்டா. அதனால எனக்கு ஃபாலோ ஆஃப் இயோட ஆன்சர் என்ன, டாலர் கம்மா ஓப்பன் பிராக்கெட் சாரி க்ளோஸ் பிராக்கெட். ஸோ நான் அதையுமே இங்க சேர்த்து எழுதியாச்சு ஃபாலோ ஆஃப் டீல. இப்படி பண்ணி ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபாலோ ஆஃப் டி டேஸ் கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் டி டேஸ் நான் கண்டுபிடிக்கணும் போகணும் அப்படின்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல டி டேஸ் எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். டி டேஸ் வந்து எனக்கு இங்க இருக்கு, அப்புறம் இங்க இருக்கு. இங்க நான் கண்டுபிடிக்கிறதுல இட் டசன்ட் மேக் சென்ஸ், திரும்ப ஃபாலோ ஆஃப் டி டேஸ் போற மாதிரி இருக்கும். இங்க நம்ம பார்த்தேன்னா டி டேஸோட ரைட் ஹேண்ட் சைட்ல எதுவுமே இல்லை, அதனால ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாலோ ஆஃப் டி நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதை நான் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ நான் ரிமைனிங் வந்து ஃபாலோ ஆஃப் எஃப் மட்டும் நான் கண்டுபிடிக்காம இருந்தேன். ஸோ ஃபாலோ ஆஃப் எஃப் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல எங்க இருக்குன்னு பாக்குறேன். ஸோ எஃப் வந்து பார்த்தேன்னா எனக்கு இங்க இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துல ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் டி டேஸ்ல கிராஸ் இருக்கு, அப்புறம் எம்டியும் இருக்கு. கிராஸை மட்டும் நான் எழுதிக்கிறேன் எம்டியை கழிச்சுட்டு. அது போக யூனியன் ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஸோ யூனியன் ஃபாலோ ஆஃப் டி நான் கண்டுபிடிச்சேன்னா இந்த மூணு விதையுமே நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகே. ஸோ கிராஸ் யூனியன் ஃபாலோ ஆஃப் டி நான் வந்து ஆன்சரா இங்க ஃபாலோ ஆஃப் எஃப்க்கு எழுதி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ ப்ரெடிக்டிவ் பார்சல் டேபிள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்க கொஸ்டினோட ப்ரொடக்ஷன் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்டோட ஆன்சர் கண்டுபிடிச்ச ஃபாலோட ஆன்சர் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. இப்போ நான் ப்ரெடிக்டிவ் பார்சல் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ப்ரெடிக்டிவ் பார்சல் டேபிளோட காலம் வந்து எனக்கு எல்லா டெர்மினல்ஸ் பிளஸ் டாலர் ஓகே.
அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் நான் டெர்மினல்ஸ் தான் கிரெடிட் பாச டேபிளோட ரோவா இருக்கும். இப்ப நான் ஒவ்வொரு ரோவா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ஃபில் பண்ண போறது இ ரோ. சோ இ ரோ ஃபில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இ நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இ நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஓபன் பிராக்கெட் கமா ஐடி இருக்கு. சோ அந்த ரெண்டு காலம்லயும் இயோட ப்ரொடக்ஷன் என்னவோ அதை நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணி எழுதுவேன். ஓகேயா, சோ இதுதான் பண்ண போறேன். சோ நான் அப்படி பண்றப்போ இயோட ப்ரொடக்ஷன் எங்க என்ன இருக்கு, இ டென்ஸ் டு டிஇ டேஸ் இருக்கு, அது நான் ஐடிலையும் எழுதிக்கிறேன், ஓபன் பிராக்கெட்லயும் எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு காலம்லயும் எனக்கு இயோட ப்ரொடக்ஷன் நான் எழுதிக்கிறேன். இப்ப நான் வந்து ஃபில் பண்ண போறது இ டேஷோட ரோ. இ டேஷோட ரோ ஃபில் பண்றதுக்கு இந்த இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு இங்க பிளஸ் கமா எம்டி இருக்கு. சோ இந்த பிளஸ் ரோ பிளஸ் காலம்ல நான் இங்க என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப பாக்க போறேன். அதுக்கு நான் இடாஸோட ப்ரொடக்ஷனை பார்க்கணும். இடாஸோட ப்ரொடக்ஷனை பார்த்தேன்னா எனக்கு பிளஸ் ரோல ஃபில் பிளஸ் காலம்ல ஃபில் பண்றதுக்கு எனக்கு இங்க ஒன்று இருக்கு. அது போக எக்ஸ்ட்ராவா இடாஸ் டென்ஸ் டு எம்டின்னு இருக்கு. இந்த இடாஸ் டென்ஸ் டு எம்டியை நான் எங்க ஃபில் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷன் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ ஆஃப் இந்த இடாஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் இடாஸ்ல எனக்கு என்ன இருக்கு, இங்க ரெண்டு காலம் இருக்கு. இந்த ரெண்டு காலம்லையுமே இந்த இடாஸ் டென்ஸ் டு எம்டியை நான் ஃபில் பண்ணணும். ஸோ நான் எனக்கு வந்து இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ்ல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிளஸ்ல நான் இந்த ப்ரொடக்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன், விச் இஸ் இ டென்ஸ் டு பிளஸ் டிஇ டேஸ் அப்படிங்கிறத நான் இங்க எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்க இ டென்ஸ் டு எம்டி அப்படிங்கிறது அடிஷ்னலா இருக்கு. இதை நான் எங்க போடணும்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு இ டேஸ் டென்ஸ் டு க்ளோஸ் பிராக்கெட் கமா டாலர் இருக்கு. ஸோ க்ளோஸ் பிராக்கெட்லையும் டாலர்லையும் நான் ஃபில் பண்ண போறேன். எதை ஃபில் பண்ண போறேன், எதை ஃபில் பண்ண போறேன். ஸோ அப்படி நான் ஃபில் பண்ணும்போது இ டேஸ் டென்ஸ் டு எம்டி இ டேஷ் டென்ஸ் டு எம்டி அப்படின்னு நான் ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் ஸோ இப்போ நான் வந்து ரிமைனிங் இந்த த்ரீ ரோஸையும் அப்படி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டி ரோ பார்க்கலாம். இந்த டி ரோ நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டீயோட ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டீ நம்ம பார்த்தோம்னா ஓபன் பிராக்கெட் கமா ஐடி. இந்த ஓபன் பிராக்கெட் கமா ஐடி காலம்ல மட்டும் நான் வந்து டீயோட ப்ரொடக்ஷனை எழுதுனா போதும். ஸோ டி டென்ஸ் டு எஃப்டி டேஸ ஐடி காலம்லையும் ஓபன் பிராக்கெட்லையும் நான் எழுதிட்டேன். அவ்வளோதான், டீயோட ரோ முடிஞ்சிச்சு. இப்போ டி டேஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டி டேஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டி டேஸ்ல எனக்கு கிராஸும் இருக்கு எம்டியும் இருக்கு. டி டேஸோட ப்ரொடக்ஷன்ல டி டேஸோட ப்ரொடக்ஷனை எடுத்து கிராஸ்ல போடணும். நான் இப்போ கிராஸ்ல பார்த்தேன்னா எனக்கு கிராஸ் எஃப்டி டேஸ் இருக்கு. பிளஸ் இங்க அடிஷ்னலா பாத்தீங்கன்னா டி டேஸ் டென்ஸ் டு எம்டியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அடிஷ்னலா இருக்கிறப்போ எனக்கு கன்ஃபியூஷன் வருது எங்க போடணும்ட்டு. அப்போ நான் வந்து டி டேஸ் நான் ஃபாலோ ஆஃப் டி டேஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஃபாலோ ஆஃப் டி டேஸ்ல எனக்கு இந்த மூணு காலம் இருக்கு. ஸோ நான் டி டேஸ் டென்ஸ் டு எம்டி அப்படிங்கிறத இந்த மூணு காலம்லையும் நான் போடுவேன். அதுதான் இங்க நான் இந்த ரோல பண்ணிருப்பேன். சோ கிராஸ்ல வந்து எனக்கு டிஃபால்ட்டா இருக்கிற கிராஸ் எஃப்டி டேஸ் நான் இங்க போட்டாச்சு. இது சிம்பிள், இது முடிஞ்சிருச்சு கரெக்டா. இது போக எனக்கு இந்த பிளஸ் க்ளோஸ் பிராக்கெட் டாலர் இந்த மூணு காலம்லயும் டி டேஸ் டென்ஸ் டு எம்டியை நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்படி பண்ணி எனக்கு இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எஃப் ரோவை நான் ஃபில் பண்ணணும். இந்த எஃப் ரோவை நான் ஃபில் பண்றப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த எஃபோட ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். எஃபோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன்னா ஓபன் பிராக்கெட் கமா ஐடி. இந்த ரெண்டு இடத்துல மட்டும் எஃபோட ப்ரொடக்ஷனா நான் போடணும். இங்க நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க எனக்கு எஃப் டென்ஸ் டு பிராக்கெட் ஆஃப் இ இருக்கு, அப்புறம் எஃப் டென்ஸ் டு ஐடி இருக்கு. ஸோ ஓபன் பிராக்கெட் எந்த காலம் இருக்கோ அந்த காலம்ல இந்த ப்ரொடக்ஷனை நான் வந்து போடுறேன். அதே மாதிரி ஐடி இருக்கிற காலம்ல இங்க ஐடி போடுறேன். இங்க மட்டும் இது எக்ஸப்ஷனா இருக்கும். ஓகே, இதை நல்லா கவனிச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இங்க வந்து என்டையரா ரெண்டு இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு, எம்டி இல்லாம ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போதான் எனக்கு எது எந்த காலம்ல வருமோ அது தகுந்த மாதிரி நம்ம இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போற ஸ்டெப் வந்து ஸ்ட்ரிங் பார்சிங். ஒரு கொடுத்திருக்க கிவன் ஸ்ட்ரிங் இந்த ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள வச்சு அது வந்து பார்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். கண்டுபிடிச்ச ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள இங்க நான் வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங் பார்சிங் பண்றப்போ எனக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ல கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ஐடி பிளஸ் ஐடி கிராஸ் ஐடி. இது வந்து எனக்கு இந்த ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள பாஸ் ஆகுதா இல்லையான்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங் பார்சிங் இருக்குன்ட்டு தனியாக ஒரு மூணு காலம் போட்ட ஒரு டேபிள் வேணும், விச் இஸ் ஸ்டாக் இன்புட் ஆக்ஷன். இது நான் இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். என்ன இருக்கு, ஐடி பிளஸ் ஐடி கிராஸ் ஐடி அப்படிங்கிறது இருக்கு. அதை வந்து உங்களோட இன்புட் காலம்ல எழுதிக்கோங்க. ஐடி பிளஸ் ஐடி கிராஸ் ஐடி அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். இது போக டாலர் அப்படிங்கறத சேர்த்து ஆட் பண்ணிப்போங்க. ஏன்னா ஃபைனலா உங்களுக்கு பாஸ் ஆகுதா இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா டாலர் கமா டாலர் வந்துச்சுன்னா அது அக்செப்டட்னு போட்டு இந்த ஸ்ட்ரிங் இந்த பார்சர் டேபிள் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம போட்டு கன்க்ளூட் பண்ணுவோம். சோ அதனால இங்க டாலர் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஸ்டாக்ல நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் வச்சுதான் நம்ம எல்லாமே எப்பயுமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். அதனால இங்க ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் டேர்ம்ல வந்து இ இங்கேயும் நம்ம டாலர் போடுவோம். ஓகே, சோ இப்ப இதுதான் இனிஷியல் ஸ்டெப். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
எனக்கு இங்க இ இருக்கு, இங்க எனக்கு ஐடி இருக்கு. ஸோ இ அண்ட் ஐடி இத நான் வந்து இப்படி பார்க்கணும், ரோ காலமா பார்க்கணும். இப்படி பார்த்து எனக்கு இதுல என்ன இந்த டப்பால எனக்கு என்ன ஆன்சர் இருக்கோ இக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எனக்கு இங்க எனக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா இ டென்ஸ் டு டி டேஷ் இருக்கு. ஸோ இக்கு பதிலாக நான் டி டேஷ் டாலர் அப்படிங்கறத போடுவேன். இங்க வந்து நான் அதே இன்புட் அதை அப்படியே நான் கீழே இறக்கி கொண்டு வந்துடுவேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த ரோல இருந்து இந்த ரோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஆக்ஷனை நான் இங்க நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த தனி காலம்ல. ஸோ இ டென்ஸ் டு டி டேஷ் அப்படிங்கிறது இங்க நான் எழுதணும். நான் இந்த ஆக்ஷன் பண்ணி தானே இந்த ரோ கொண்டு வந்தேன், அதனால ஆக்ஷன்ல நீங்க என்ன பண்ணி கொண்டு இருந்தீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படிதான் நம்ம வந்து ரிமைனிங் ஸ்டெப் எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். அது என்னங்கிறத ஒண்ணுதான் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் எனக்கு இந்த ரோ முடிஞ்சிருச்சா, இந்த ரோ முடிஞ்சு எனக்கு எந்த ஆக்ஷனால வந்துச்சு இ டென்ஸ் டு டி டேஷ் அப்படிங்கிறதுனால வந்துச்சு. ஓகே ஃபைன். இப்ப நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு டீக்கு பதிலா இப்போ எனக்கு டி இருக்கு, இங்க ஐடி இருக்கு. இந்த டி அண்ட் ஐடியையும் நான் பாக்குறேன். டி அண்ட் ஐடி எனக்கு என்ன கொடுக்குது, எனக்கு டி டென்ஸ் டு எஃப்டி டேஷ் கொடுக்குது. ஸோ டீக்கு பதிலா நான் எஃப்டி டேஷ்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இங்க அதோட ஆக்ஷன் எழுதியிருக்கேன். ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பார்க்கும்போது இந்த ரோல எஃப் இருக்கு, இந்த ஐடி இருக்கு. எஃப் ஐடி என்ன இருக்கு, எனக்கு எஃப் டென்ஸ் டு ஐடி இருக்கு. ஸோ எஃப்க்கு பதிலா நான் ஐடின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ ஐடின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதியாச்சு. ஓகே, ஸோ என்ன ஆக்ஷனால வந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் இங்க நோட் பண்ணிட்டேன் வரேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கேயும் ஐடி இருக்கு, இங்கேயும் ஐடி இருக்கு. அதனால இங்க நான் கேன்சல் பண்ணிருக்கேன். ஐடி ஐடி கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருந்த டி டேஷ் இ டேஷ் டாலர் அப்புறம் பிளஸ் ஐடி கிராஸ் ஐடி டாலரை நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இந்த ரோல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டி டேஷ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. டி டேஷும் பிளஸும் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா எம்டி. ஸோ அந்த ஆக்ஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ரிமைனிங்காக வருது இ டேஷ் டாலர் பிளஸ் ஐடி கிராஸ் ஐடி டாலர் அப்படிங்கிறது வருது. இப்போ நம்ம இந்த ரோல பார்த்தோம்னா இ டேஷ் இருக்கு, பிளஸ் இருக்கு. இ டேஷும் பிளஸும் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, பிளஸ் டி டேஷ் கொடுக்குது. இ டேஷ்க்கு பதிலாக பிளஸ் டி டேஷ் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, அது போக ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதியாச்சு. இப்போ நான் இந்த ரோல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. சேமா இருந்தா அடிச்சு விட்டுருங்க, அடிச்சு விட்டுட்டு ரிமைனிங் எழுதிருங்க. ஸோ டி டேஷ் டாலர் அப்புறம் ரிமைனிங் இங்க என்ன இருக்கு, ஐடி கிராஸ் ஐடி டாலர் அப்படிங்கறது இங்க கொண்டு வந்துட்டேன். டி இருக்கு, இங்க ஐடி இருக்கு. டி ஐடியும் எனக்கு என்ன கொடுக்குது, எஃப்டி டேஷ் கொடுக்குது. கரெக்டா, அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு இந்த ரோ வந்திருக்கு. இப்போ நான் இந்த ரோல பார்த்தேன்னா எனக்கு எஃப் இருக்கு, ஐடி இருக்கு. கரெக்டா, எஃப்ம் ஐடியும் இருக்கு. எஃப் ஐடியும் எனக்கு என்ன கொடுக்குது, எஃப் டென்ஸ் டு ஐடிங்கிறத கொடுக்குது. ஸோ எஃப் டென்ஸ் டு ஐடி பெர்ஃபார்ம் பண்ணனா எனக்கு இங்கேயும் ஐடி வந்துருச்சு, இங்கேயும் ஐடி வந்திருக்கு. நம்ம லாஸ்டா பார்த்த ரோ வந்து ஐடி டி டேஷ் இ டேஷ் டாலர் அப்புறம் ஐடி கிராஸ் ஐடி டாலர் அப்புறம் எஃப் டென்ஸ் டு ஐடி. இங்க ரெண்டுத்துலயுமே ஐடி சேமா இருக்கிறதுனால நான் ஐடியை கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை வந்து நான் இங்க கீழே இருக்கிற ரோல ரைட் பண்ணிருக்கேன். இங்க நம்ம பார்த்தோம்னா எனக்கு டி டேஷ் கிராஸ் இருக்கு. டி டேஷ் கிராஸ்ல எனக்கு என்ன இருக்கு, டி டேஷ் டென்ஸ் டு கிராஸ் எஃப் டி டேஷ் இருக்கு. ஸோ அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு இந்த ரோ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த ரோல எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா டி டேஷ் பதிலாக நான் கிராஸ் எஃப்டி டேஷை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். இப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ரோல பார்த்தேன்னா எனக்கு இங்க கிராஸும் கிராஸும் இருக்கு, நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை நான் இங்க எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க எஃப் இருக்கு, இங்க ஐடி இருக்கு. கரெக்டா, எஃப் ஐடி நம்ம என்னன்னு பார்த்தோம், எஃப் டென்ஸ் டு ஐடிங்கிறத பார்த்தோம். ஸோ ஐ எஃப் டென்ஸ் டு ஐடிங்கிற ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஐடி டி டேஷ் இ டேஷ் டாலர் ஐடி டாலர் அப்படிங்கிறது வந்து இங்க எனக்கு ஐடி இருக்கு, இங்கேயும் எனக்கு ஐடி இருக்கு. ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணி எனக்கு ரிமைனிங் என்ன வருது, டி டேஷ் இ டேஷ் டாலர், இங்கேயும் டாலர் வந்துருது. இப்போ எனக்கு டி டேஷும் டாலர் இருக்கு. டி டேஷும் டாலரும் நம்ம என்ன பார்த்தோம்னா எனக்கு டி டேஷ் டென்ஸ் டு எம்டிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி பண்ணி எனக்கு வர ரோ தான் எனக்கு இது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போறது வந்து இந்த ரோ. இந்த ரோல நம்ம பார்த்தோம்னா இ டேஷ் டாலர் இருக்கு. ஸோ இ டேஷும் டாலரும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, அதுவும் எம்டி தான் இருக்கு. ஸோ இ டேஷ் டென்ஸ் டு எம்டி. ஸோ இப்போ எனக்கு டாலர் டாலர்னு வந்துருது. இந்த ரோல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாலர் டாலர்னு வந்தால் அதை அக்செப்ட்னு போட்டு இந்த கொடுத்துருக்க இவங்க கிவன் ஸ்ட்ரிங் வந்து பார்ஸ் ஆயிடுச்சு பை த கிவன் ப்ரெடிக்டிவ் பார்ஸ் டேபிள் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணி எழுதி முடிச்சிடலாம். ஸோ இப்படிதான் கைஸ் நம்ம வந்து ப்ரெடிக்டிவ் பார்ஸை நம்ம வந்து பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல கவர் பண்ண வீடியோஸ்ல இது வரைக்கும் எந்த டாபிக் வரைக்கும் நான் கவர் பண்ணிருக்கேன்னா டாப் டவுன் பார்ஸ் டேபிள் வரைக்கும் நான் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய டேபிள் வந்து பாட்டம் அப் பார்ஸ் டேபிள். ஸோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் எல்லா பார்ஸ் டேபிள் எப்படி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துட்டே வரலாம். இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ